إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேற்று நம்முடைய பாடத்தை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடைசியாக நாங்கள் கணவன் மனைவியுடன் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும், கணவன் நல்லவனாக ஆகுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவியினுடைய வார்த்தையில் தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் நல்லவன் என்று சொல்லாத வரையில் உலகத்தில் ஆண்களால் நல்லவர்களாக முடியாது என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தையும் உண்மையையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகாக முன்வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஒன்றுதான் பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டியவைகள், அதாவது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு. தன்னுடைய கணவனை ஒரு மனைவி எப்படி நடத்தாட்ட வேண்டும்? ஒவ்வொரு தாயும், தாய் மட்டுமல்ல நாங்களும் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்களும் சொல்லிக் கொடுப்போம். இது ஆகப்பெரிய பொறுப்பு. பிள்ளைக்கு தொலை மட்டும் படிச்சு கொடுக்கறதல்ல, உன் கணவனை நீ எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், உன் கணவனை நீ எப்படி மதித்து வாழ வேண்டும், உன் கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன, இதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? ஒவ்வொரு வாப்பாவும் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு வாப்பாவும் தந்த பிள்ளைக்கு இந்த பாடத்தை படிப்பூட்டியாகும். கணவனுடைய ரைட்ஸ் என்ன, கணவனுக்கு நீ செலுத்த வேண்டிய ரைட்ஸ் என்ன, கணவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒப்ளிகேஷன்ஸ், உனக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை சொன்னா மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரியும் நினைச்சாங்க, ஆனா ஒன்றும் தெரியாது. அது பெரிய ஒரு குற்றத்தை பொறுப்பெடுக்க வேண்டிய யார் தெரியுமா? வாப்பமார். உள்ளக்கு வயது வந்துட்டதே கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க தெரியாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாங்க, ஃபன்துரி அயன அன்தி மின்ஹு, ஏ சகோதரியே, நீ நன்றாக கவனிச்சுக்கோ, உன் கணவன் விடயத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதாக. ஏன் காரணம் என்றா, உண்ட கணவன் தான் உண்ட சுவர்க்கம், உண்ட கணவன் தான் உண்ட நரகம். நீ சுவர்க்கம் போறதும் கணவனை கொண்டுதான், நீ நரகத்துக்கு போறதும் கணவனை கொண்டுதான். நாங்க சுவர்க்கம் போறது எங்களுடைய மனைவியை கொண்டு. ஹைருக்கும் ஹைருக்கும் ஃபி அஹ்லி, மனைவி நல்லவன் என்று எங்களை பார்த்து சொல்லணும். எங்கட மனைவி சுவர்க்கம் போறது இதை வச்சு எங்களை கொண்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் சுவர்க்கம் போறதும் நரகத்துக்கு போறதும் கணவன் உண்ட சுவர்க்கம், உண்ட கணவன் உண்ட நரகம்.
இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஸ்ஸு முஹம்மதின் பியதே, இந்த முஹம்மதுடைய உயிர் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக. லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா, ஒரு பெண் தன்னுடைய அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றியவளாக கருதப்பட மாட்டாள். பெண்களை பொறுத்தவரையில் ஏராளமான இபாதத் செய்வாங்க, தொழுவாங்க, நோம்பு பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹமத்து செய்ய வேண்டும். வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக அவர்களுக்கு ஐயாமுல் பீதுடைய நோம்பு தப்பல்ல. சில பெண்கள் இருக்கிறாங்க, மாசத்துக்கு எப்படியுமே ஒரு 10 நோம்பு பிடிச்சிடுவாங்க. குர்ஆனுடைய திலாவத்து, அவுராதுகள், சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான ரிக்ருகள், அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ஏராளம் இருக்குது. நிறைவேற்றியவளாக கருதப்பட மாட்டாள். எதுவரைக்கு தன்னுடைய கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றாத வரையில் அல்லாஹ்வுடைய ஹக்க நிறைவேற்றியவளாக கருதப்பட மாட்டாள். சொன்னாங்க, யாரும் யாருக்கும் சிரம் சாய்ப்பது கூடாது, யாரையும் யாரும் வேஷி பண்ணக்கூடாது. கணவனுக்கு சஜிதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன். இன்றைக்கு இருக்குது இந்துக்களுடைய கலாச்சாரம், ஆண்களுக்கு கணவனுக்கு மனைவி சுஜூது செய்யறது. சொன்னாங்க, சுஜூது செய்ய வச்சிருப்பேன், எனக்கல்ல கணவனுக்கு, எனக்கல்ல கணவனுக்கு. எனவே கணவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மிகப்பெரிய சொத்து. கொண்டே நீங்க இதை கொண்டேத்து பெண்களுக்கு போட்டு காட்டுப்போம், இது உங்களோட ஹக்கு. எதுக்காக வேண்டிய ஹக்க வாங்கறதுக்காக வேண்டிய அல்ல, நீ ரியலைஸ் பண்ணு நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும். நாங்க மனைவியை மன்னிச்சிட்டோம், இந்த சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்க மனைவியை மன்னிச்சிருப்பாங்க, சந்தேகம் இல்லை. ஆனா கொண்டைத்து குடும்பம் நீ என்ன செய்யணும், இதை கொஞ்சம் கேளு, இதை கொஞ்சம் படிச்சு பாரு, இதை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடு. இன்னைக்கு எப்படி சொன்னா, மருமகனை பேத்து கணவனை பேத்து உம்மாட்ட வாப்பாட்ட ஒரு பொம்புல முறப்பாடு செஞ்சா வாப்பா உம்மா சொல்லக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா, அந்த ஹராமிய வீசிட்டு வந்து சேரு. இதான் எங்கட உம்மா வாப்பா படிச்சு கொடுக்க படிப்பு. எங்களுக்கு பணிஞ்சு புகையலாம், நாங்க பணிஞ்சு போக தேவையில்லை, தூக்கி வீசிட்டு வா. தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று வளர்றதுக்கு காரணம், இதுவும் ஒரு காரணம், வாப்பா உமா கொடுக்கிற என்ன கட்ஸ் இல்ல. உமா பொறுத்துக்கோ, உண்ட சொர்க்கமும் அவன் தான், உண்ட நரகமும் அவன் தான். எங்கள்கிட்ட வந்து வேலை இல்ல, அவள்கிட்ட தான், அவள் அவனைத்தான் நீ திருப்திப்படுத்தணும், என்ன செய்ய, இது உண்ட பொறுப்பு. இதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, இதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. தண்ட மனைவிக்கு சொல்லுங்க, எனக்கு ஹக்கு செலுத்தோல் மன்றத்துக்கு நான் சொல்லல, உண்ட சுவர்க்கம் நான், உண்ட நரகம் நான், என்ன திருப்திப்படுத்து. இதுல ஏராளமான ஹக்குகளை பத்தி சல்லல்லா சொல்லிச்சாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டியது நஃபகா கொடுக்கோணும், நம் மகர் கொடுக்கோணும், சுக்குனா இடம் கொடுக்கோணும், நல்ல முறையில அவளை நடத்தாட்டோணும். ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை பத்தி நான் நேற்று ஏராளமா பேசினேன். இன்றைக்கு நாங்க பேச போறதுன்னு சொன்னா, ஒரு மனைவி தன் கணவனுக்கு என்ன செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனைவி கணவனுக்கு வழிபடுறது இத்தாஅத்து வாஜிப். அமீர் பெண்ணுக்கு அமீர் யாருந்தா கணவன் தான். இத்தாஅத்துல் அமீர், அமீருக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கோ, ரசூலுக்கு வழிபடுங்கோ, அமீருக்கு வழிபடுங்கோ. ஒரு பெண்ணுடைய அமீர் யாரு? ஒரு பெண்ணுடைய அமீர் அந்த கணவன். என்னைக்கு கல்யாணம் முடிச்சு கபில் துணிக்காக சொல்லிடுவாரோ, அன்னைக்கு அந்த வாப்பட கஸ்டடியிலிருந்து கணவன் கஸ்டடிக்கு வைத்துடுவார், அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிடும். இதுக்கு பிறகு வாப்ப இல்ல, இதுக்கு பிறகு கணவன். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிட்டது, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்க ஆண்கள் தான், நிர்வாகம் செய்யக்கூடிய பவர் ஆண்களுக்கு தான் இருக்குது, நிர்வகிக்கிறது. இதே போல என்ன ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் நிர்வா இதாஅத்து சொன்னா சுப்ஹானல்லாஹ் வழிபடுறது. லா தாஅத்த லி மக்லூக்கின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல ஒரு படைக்க ஒரு மனிதனுக்கு நாங்க மனிதனுக்கு வழிபடுறது இல்ல. கணவன் சொல்றாரு நீ இந்த ஹராத்தை செய்ய என்பதாக, கணவன் சொல்றாரு
நாளைக்கு ஃபேஷன் ஷோ இருக்குது, இதுக்கு புகோணம் ரெடி ஆகண்டா, அவன் அதுக்கு போறது ஹராம். ஏண்டா, கணவனாக இருந்தாலும் அல்லாவுக்கு மாறு செய்யற விஷயத்துல கணவனுக்கு தாத்தில்ல, கணவனுக்கு தாத்தில்ல. கணவன் எதை சொல்றாரோ அதை நாங்க போட்டு பார்ப்போம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஷரியத்து சொல்லக்கூடிய பிராமீட்டர் உள்ளுக்கு அதுக்குள்ள இருந்தா அதுக்கு வழிபட்டுத்தான் ஆகும். ஒவ்வொரு பெண்ணும் பார்க்கணும் தந்த கணவனை வழிபடுறது, கணவனுக்கு எத்தாத்து செய்யறது. ஹலாஸ், எனக்கு வேற ஒன்று இல்ல. என்ன சுவர்க்கம் அது, என்ன நரகம் அது? இப்ராஹிம் அலை இஸ்லாம், இஸ்மாயில் இஸ்லாம் சொன்னாங்க, வாப்பா என்ன கழுத்துல கத்தியது, இங்க பிரச்சனை இல்ல. ஏன்னா என்ன சுவர்க்கம் எங்க இருக்குது? அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றத்துலதான் என்ன சுவர்க்கம் இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது இன்னும் ஒன்று இருக்குது. ஒரு பெண் கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகள் ஒன்று தான், தம்கீனு ஜௌஜ். கணவனை, கணவனுக்கு மனைவி எப்பொழுதுமே அவளுடைய பால் உணர்வை, காம இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள கூப்பிட்டா அவ எப்பயும் ஆன்சர் பண்ணும். அதுல மென்சஸ் நோய் உடைய காலமாக இருக்க வேண்டியிருந்தால் அவ அதுக்கு போறது இல்லை. ஆனா மற்ற காலங்கள்ல கணவன் கூப்பிட்டா பேய்த்துத்தான் ஆக வேண்டும். நாங்க படிக்கிறோம், ஒரு சஹாபி பெண்ணுடைய பேரை நான் மறந்துட்டேன். தன்னுடைய கணவன் காலையில அவர் போகும் பொழுது சில விடயங்களை கண்ணால, நாங்க சொல்லுவோம் ஐ கண்டக்ட் சொல்லி, கண்ணால சொல்லிட்டு போனார். நாங்க ராவைக்கு ஒன்று கூடுவோம் என்று சொல்லி நாங்க ராவைக்கு குடும்பம் நடத்துவோம். இது வாயால பேசுறதல்ல, இது மனிதனுடைய பாடி லாங்குவேஜ் விளங்குது. அந்த பெண் புரிந்து கொண்டால் கணவன் விரும்புறாரு. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இந்த ஹதீஸ்களை வாழ்க்கையில கொஞ்சம் படிச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையில எக்ஸாம்பிளாக எடுங்கோ. இன்னைக்கு நாங்க சொல்றோம் குடும்ப வாழ்க்கை கஷப்பாகிட்டு. ஏன் கஷப்புண்டா? எங்க யாரிடத்திலேயே வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுறது. அவ சொன்னா கணவன் பேய்த்தாரு, என் கணவன் திரும்பி வாரத்துக்கு இடையில என் புள்ள மூத்தா போயிட்டு. புள்ள கணவன் வீட்டை விட்டு போகக்குள்ள நோயாளியாகத்தான் இருந்தாரு, ஆனா பெய்து வரக்குள்ள புள்ள மூத்து. இந்த இஷ்யூவை நான் ரேஸ் பண்ணினா இன்றைக்கு ராவுக்கு என் கணவனுடைய தேவை பூர்த்தியாக மாட்டான். மையத்தோடு இது கதை அல்ல, இது குரான். இது நபியினுடைய சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டின முறை. ஒரு கணவனை மனைவி இப்படித்தான் திருப்திப்படுத்தும். அப்ப மனைவி கணவன் வந்துட்டாரு, புள்ளங்க புள்ள சந்தோஷமா இருக்குது, புள்ள சந்தோஷமா இருக்குது. ஒரு தாய் அன்றைக்கு ராவு புள்ளைய மௌத்தான புள்ளைய வீட்டுல படுக்க வச்சு போட்டு தன்னை மனைவி கணவனை திருப்திப்படுத்தினால் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு காலையில சொல்றாள் அந்த பொம்புள உம்மவ மனைவிய கணவனை பார்த்து, இங்க வாங்கலேன், அல்லாஹ் ஒரு மனிதன் உங்கள்ட்ட ஒரு அமானிதத்தை தந்தாரு, வச்சுக்கோ என்பதாக வச்சுக்கோ தந்துட்டு திடீர் என்று சொல்லி அவரதை கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல நான் திருப்பி கொடுப்பேன் என்றாரு. இதே போலத்தான் உங்களோட மகனை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், அல்லாஹ் அந்த மகனை நேத்திலாவ வாங்கி கொண்டுட்டான். சொன்னாங்க நபீட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு துவா செஞ்சாங்க, நீ இப்படியும் உங்க கணவனை திருப்திப்படுத்தினாயா? நேத்து ராவு நீங்க ரெண்டு பேரும் குடும்ப நடத்தின ஒன்று கூடல்ல, அல்லாஹ் நல்ல ஒரு குழந்தை பாக்கத்தை நசீபாக்குவானாக என்று துஆ கேட்டாங்க. அந்த துஆவுடைய பரக்கத்தினால அந்த சந்ததி முழுக்க முழுக்க உளமாக்கலாம் தெரிஞ்சது. இதுக்கு பேர் இத்தாத், இதுக்கு பேர் இத்தாத். ஒரு ஆண் எப்பயுமே நல்லா யாவச்சு, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். ஒரு பெண்ணுடைய மனோ இச்சைக்கு காமம், பால் உணர்வு, நாங்க சொல்லுவோம் செக்ஸுவல் ஃபீலிங், இது அல்லாஹ் மனிதன் கண்ணில் வச்சிருக்கிறான். ஒரு ஆணுடைய கண் கொண்ட கண்டா உள்ளத்தோட ஃபீலிங் வரத்தான் செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஅலமு கைனத்தல் உயுனி வமா துஃபி ஸுதூர். நீங்க கொண்ட கண்ணால பார்த்ததுமே அதனுடைய அதனால வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது, இதுவும் எனக்கு தெரியும். உன்னை கண்டுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, உன்னை பார்த்ததுமே அவருடைய உணர்வு உள்ளத்துல பிறக்கும், உள்ளத்துல பிறக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஃப்னா ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒரு நாளும் அழிக்க மாட்டான். எதுவரைக்கும் தெரியுமா? ரோட்டுல, தெருவுல.